வெல்கம் டு கல்லாப்பட்டி. திஸ் இஸ் விஜய் அகிலா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சோமாலியாவை பற்றி பார்ப்போம். சோமாலியாவா என்னடா திடீர்னு எதுவுமே எந்த சம்மந்தமே இல்லாமல் சோமாலியாவை பற்றி பேசுகிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கே புரியும் எதனால் வந்து இன்றைக்கி சோமாலியாவை பற்றி பேசுகிறோன்னு. சோமாலியாவை பற்றி நம்ம வந்து எஃபியில் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இல்லை நிறைய வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்துருப்போம் எதனால் வந்து இவங்க இப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லி பரிதாபம் பட்டிருப்போம். அப்படி பரிதாபப்பட்டதில் நாமளும் ஒருத்தவங்களாக இருப்போம். சோமாலியானா என்ன? பசி, பஞ்சம், பட்னி, கடல் கொள்ளையர்கள், இப்படி மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக சோமாலியானா என்ன? டீப்பாக சோமாலியாவை பற்றி சர்ச் பண்ணதில் ஆரம்பத்துலேருந்தே சோமாலியாங்கிறது வந்து வறட்சியான நாடு கிடையாது. அவங்களும் நம்மளை போலவே வந்து விவசாயம், கால்நடை, மீன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க, நல்லாவும் வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அங்கே நடந்தது என்ன? அங்கே உள்ள ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கையூட்டு காசுக்கு ஆசைப்பட்டு சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதான் கார்பரேட்காரன், அவன் வந்தால் சும்மா இருப்பானா? அங்கே மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கனிம வளத்தை காலி பண்ணாங்க, அப்புறம் விவசாயம் தன்னால் அழிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு, அப்புறம் கால்நடைகள்லாம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிக்க இறங்கினாங்க. மீன் பிடிக்கிறங்கிறப்ப அதே சர்வதேச பன்னாட்டு நிறுவனம் பெரிய ராட்சச கப்பலை எடுத்துகிட்டு வந்து மீனே அழிட்டு போயிட்டாங்க. இது தாங்க அங்கே நடந்துச்சு. இப்போது நம்ம நாட்டில் படிப்படியாக நாமனும் சோமாலியாவை மாறுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கோம். அன்னைக்கு மாட்டுக்காக போராடி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோம், அப்படி இருக்க நாம நம்ம நாட்டை விட்டுறக்கூடாது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், செர்லைட்டுன்னு சொல்லிட்டு படிப்படியாக நம்ம நாட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? அன்னைக்கு கடலில் எண்ணெய் கசிஞ்சப்ப வாலியை வச்சு அழுந்தாங்க. இப்படி நம்ம அரசாங்கம் இருக்கிற நிலைமையில் ஆபத்தான திட்டங்களை நாம் எப்படி ஏற்றுக்கிறது? மக்களை கொண்டாட வேணாம், ஆனால் இந்த மாதிரி திட்டத்தால் திண்டாட வைக்க வேணாம்னு தான் சொல்கிறோம். திஸ் இஸ் கல்லாப்பட்டி, எங்களுக்கு இல்லை வேலை வெட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நாட்டை நாம தான் காப்பாற்றணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்.